இந்த வீடியோவில் இந்த மக்கள் தான் சந்தோஷப்பட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணணும்னு. ரொம்ப நாளாக எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துச்சு, அது என்னன்னு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் புதுசு புதுசாக லைஃப்பில் ட்ரை பண்ணாலும் சந்தோஷன்ற பாட்டு எப்பவுமே மிஸ்ஸிங்காகவே இருந்தது. சந்தோஷம் இருந்தது, ஆனால் அந்த கிக் அனுப்பிக்கிற ஃபீலிங் தான் இல்லை. அன்னைக்கு ஹர்ஷா சாயோட வீடியோஸ் பார்த்தா எப்படி சினிமாவில் காட்டவங்களோ அவர் உண்மையிலே நேரில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வீடியோஸ் பார்க்கும்போது உண்மையிலே மனசுலேருந்தே சிரித்தேன். அப்போ முடிவு பண்ணால் அதுதான் எனக்கு வேணும்னு. நம்மளே ஃபீல்டு ஒர்க் பண்ணலான்னு களத்தில் இறங்கிட்டோம். அங்கே போய் பார்த்தா நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் சென்டர் ஆஃப் சிட்டி சென்னையில். நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பித்தோம், அவங்க பிரச்சனை என்னென்னு கேட்டோம். அப்படியே அவங்க தங்குற வீடு போய் பார்த்தா வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வெயில் காலத்தில் இங்கே இருக்கிறதே கஷ்டம், கரண்ட்டும் இல்லை. மழை காலத்தில் இங்கே இருக்கிறதே இல்லை. குடும்ப கஷ்டத்தினால தான் ஊரை ஓட்டு வந்து இங்கே தங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி எங்களோட சர்வே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா குடும்பத்துலையும் போய் பார்த்து கேட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் எங்கள் சர்வேல செலக்ட் ஆகிட்டீங்க, நெக்ஸ்ட் வீக் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு வாரம் கழிச்சு வரலான்னு பிளான் போட்டேன், ஆனால் கிக்குக்காக நாளைக்கே பண்ணுறோம். சூப்பரம், எல்லாரையும் சந்தோஷப்படுறேன். இதான் பிளான். ஓகே, உடனே ஷாப்பிங் கிளம்பிட்டு அவங்கள எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண போகலான்னு. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, அவங்க வீட்டில் கரண்ட் இல்லைன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு அவங்கள எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷம் வைக்கலான்னு பிளான் போட்டோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, ஆனால் முன் வச்ச காலில் பின் வைக்க மாட்டேன்னு மட்டும் தெரியும். சரி வா, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் யாரும் எதிர்பார்க்காத போது அவங்களை போய் சர்ப்ரைஸ் பண்ணோம். போயிட்டு அவங்க எல்லோரும் ஒரு கேம் ஆட சொன்னோம். அந்த கேமில் யார் கடைசியாக மூணு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மூணு சாவி தருவோம். அதில் ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் அந்த பீரோவை திறக்க முடியும். அந்த பீரோவை திறக்க முதலாளி ஒரு ஆள் போனாங்க, அவங்களால முடியல. ரெண்டாவது ஆள் போனாங்க, அவங்களாலையும் முடியல. மூணாவது போனவங்க அவங்க திறந்துட்டாங்க. அவங்க எல்லாமே செம்ம ஹாப்பி. அவங்க ஹாப்பி ஆனால் நாங்களும் ஹாப்பி ஆகிட்டோம். அவங்க கஷ்டம் எல்லாம் தீரத்துக்கு அவங்களுக்கு தேவையான காசு எல்லாம் அது உள்ளே வச்சுருந்தோம். ஆனால் என்னென்னா மற்ற ரெண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க, ஜெயிக்க முடியலன்னு. அங்கே தான் நாங்கள் வச்சுருந்தோம் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். என்னோடய பாய்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான மற்ற பொருளை ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் அதை கொண்டு வர சொல்லியிருந்தோம். அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னா மற்ற ரெண்டு கண்டஸ்டண்ட்டும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கஷ்டத்தை போக்க நாங்கள் அவங்க கையில் காசு கொடுத்துருந்தோம். ஃபைனலாக அவங்க எல்லோரும் பார்க்கும்போது வாய் நிறைய சிரிப்போட மனசு நிறைஞ்சு சும்மா வேறு லெவல் ஃபீலாக இருந்தது. அப்போ முடிவு பண்ண இந்த கிக் இன்னும் வேணும்னு. இனிமேட்டு எங்களால் முடிஞ்சாருக்கும் அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.